இன்றைய தாய்மான சிந்தனைகள் எனக்கெனச் செயல் அப்படின்ற தலைப்பில் பார்க்குறோம். ஏதமற்றவர்க்கு இன்பமே கொள்கின்ற இறையே, பாதக கருங்கல் மனம் கோயிலாய் பறிந்து சூது அகத்தனாய், யாயினும் இச்சை மேல் தோன்றும் வாதனைக்கு இடமாயினேன் எவ்வளம் வாழ்வேன். அந்த இப்போ நம்ம சொல்லி வந்த கருத்துக்கள் படியே அவர் நினைக்கிறாப்பாங்க. நம்மளே செல்ஃப் அனலைஸ் சுய சோதனை பண்ணிக்குள்ள சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் நீங்கள் என்ன எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாது அப்படின்னு. அப்போ நான் எல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு நினச்ச பிறகு தானே விஸ்வாமித்திரருக்கு இந்த மாதிரி ஒரு எங்கேயோ மேனகை தன்னை விட்டு போகும்போது அவர் சொல்லார், மேனகை நீ ஜெயிச்சிட்டோம்னு மட்டும் கனவுல நினைக்காது, நீ ஜெயிக்கலை, எங்கோ என்னிடம் ஒளிந்து கொண்டிருந்த காமம் ஜெயித்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நமக்குள்ளே எங்கே என்னவோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கதை சுய சோதனை பண்ணி பார்க்க சொல்லார். ஏதமற்றவர்க்கு இன்பமே கொள்கின்ற இறையர், உன் மேலே ஒரு குறையும் சொல்ல முடியாதுயா. யாரெல்லாம் குற்றமற்றவர்களோ, யாரெல்லாம் துன்பத்திற்கு விடுதலை வேண்டும் என்று தன்னை சுய ஆய்வு செய்து கொள்கின்றார்கள் அவர்களுக்கு, ஏதமற்றவர்க்கு அதாவது குற்றத்தை நீங்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி உடையவர்களுக்கு, நம்ம முயற்சி பண்ணிட்டா போதும் இறைவன் மீதியை நம்ம பார்த்துக்கோம். நமக்கு அது இது குற்றம்னே தெரிய மாட்டேங்குது. அதுதான் நம்ம இப்போ இருக்கிற சமுதாயத்தில் ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் இது குற்றம்னு தெரிய மாட்டேங்கு அவங்களுக்கு. ஏன் இப்படி இருந்தால் தான் சாமி கும்பிட்டதாக அர்த்தமாகுமா, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணால் தான் சாமி கும்பிட்டதாக அர்த்தமாகுமா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு நம்ம பெற்றோர்களுக்கு சொல்லவே தெரியல. அதுவும் பாவம் கொஞ்சம் கல்வியறிவு இல்லாத பெற்றோர்கள்னா இந்த படித்த பிள்ளைங்க அவங்கள படுத்துகிற பாடம் பார்த்தா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னால், இப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னால் அப்படின்னு அவங்க மடக்கும் போது இவங்களால் ஒன்றும் சொல்ல தெரியல. இவர் சொல்லார், ஏதமற்றவர்க்கு இன்பமே ஒழுகின்ற இறையே, யாரெல்லாம் குற்றத்தை நீக்க வேண்டும் என்று முயற்சியும் பயிற்சியும் எடுக்கின்றார்களோ, எங்கிட்ட எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு குற்றம் இருந்தால் அதை நீ நீக்கிருப்பா அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு இன்பமே ஒழுகின்ற இறையே, அவர்களுக்கு இன்பம் மலை பொழுகின்றாய் நீ. பாதக கருங்கல் மனம் கோயிலாய் பறிந்து, அப்போ என்னுடைய மனம் இப்படி பாதகத்தோடு நான் இருக்கிறேன், நல்லதாக நான் இருக்கலை. அப்போ பாதக கருங்கல் மனம் கோயிலாய் பறிந்து, அந்த மனசுக்குள்ளே கோயில் குடிகொள்ளணும்னா என்ன செய்யணும், அப்போ நெஞ்சில் வஞ்சம் அற்றால் அந்த இடத்துல கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, நேயத்தே நின்ற நிமலன் அப்படிங்கிறாங்க, வஞ்சமில்லா இடத்துல அவன் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இறைவனுடைய இருப்பிடம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாதக கருங்கல் மனம் கோயிலாய் பறிந்து, அப்போ என்னுடைய மனத்துக்குள்ளே நீ கோயிலாக வர முடியாது, ஏன்னா எனக்கு கருங்கல் மனம் உருக்கம் என்பதில்லை, ஜீவகாருண்யம் என்பதில்லை, பெருத்தியாற்றை எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய இரக்க சிந்தனை என்கிட்ட இல்லை. பாதக கருங்கல் மனம் கோயிலாய் பறிந்து சூது அகத்தனாய், யாதினும் இச்சை மேல் தோன்றும், என்னுடைய மனதுக்குள்ளே சூது இருக்குது, அகம்னா மனம், என்னுடைய எண்ணத்துக்குள்ளே சூது இருக்குது, சூது அகத்தனாய் யாதினும் இச்சை மேல் தோன்றும், எனக்கு என்ன வந்திருக்கு, எதை பார்த்தானாலும் இச்சை வருது, இது நமக்குள்ளதாக வச்சுக்கலாமா, இது நமக்குள்ளதாக வச்சுக்கலாமா, இது நமக்குள்ளதாக வச்சுக்கலாமா, எது மேலேயுமே எனக்கு இச்சை வருது. சூது அகத்தனா யாதினம் இச்சை மேல் தோன்றும் வாதனைக்கு இடமாயினேன், அப்போ எனக்கு மனசுக்குள்ளே சூது இருக்கிறதுனால எதை பார்த்தானாலும் இச்சைக்கு வருது, இச்சை நிறைவேறலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நிறைவேறாத இச்சை என்ன பண்ணுது, வேதனைப்படுகின்றது, வாதனைக்கு இடமாயினேன் எவ்வண்ணம் வாழ்வேன், இவ்வளவு ஊழல் என்கிட்ட இருக்கும்போது நான் எப்படியப்பா வாழ்ந்துட முடியும், எனக்கு என்ன நன்மை கிடைச்சிட முடியும் அப்படிங்கிறார். தெளிவடி ஈகையோ அறிகிலேன் அறிவியலேன், சிறிதும் அழியிலான் இவன் திருவருட்கு அயலன அறிந்தோ எளியனாக்கினேன். என்கிட்ட வந்து ஈகை இல்லை, தர்ம சிந்தனை இருக்கிறவங்கள யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு அஞ்சோ பத்து நம்ம அதுக்காண்டி வாரி ஒரு வீடு எழுதி கொடுக்க முடியுமா, இருக்கிறதே நமக்கு ஒரு வீடு, அதை எழுதி இன்னொருத்தர் கொடுக்க முடியுமா, அப்படி செய்ய சொல்லலை அவர். தெளிவோடு ஈகையோ அறிகிறேன், நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு தெளிந்த சிந்தனையோடு என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும், இந்த மாத பட்ஜெட்டில் நான் 10 ரூபா யாருக்கும் கொடுக்க முடியும், 25 ரூபா யாருக்கும் கொடுக்க முடியும், 50 ரூபா யாருக்கும் கொடுக்க முடியும், இந்த மாதம் பட்ஜெட் எனக்கு அவ்வளோதான், அதுக்குள்ளே என்னால் கொடுக்க முடியும். அதனால் தெளிவோடு ஈகையோ அறிகிறேன், அப்போ தெளிந்த ஞானத்தோடு ஈகைங்கிறது எனக்கு தெரியலை, அறிவிலாம் எனக்கு அறிவும் இல்லை, சிறிதும் அழியலாம் கருணை கூட எனக்கு கொஞ்சம் கூட, யாரை பார்த்தானாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் அதை பார்த்து இறங்கணும் தானே, இவன் நான் எப்போ என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா, இப்போ வந்து நிற்கிறான், இவனுக்கு இது வேணும்னு வேணும் வேணும் மனசுக்குள்ளே இறக்கம் இருந்துச்சுன்னா கொலைகாரனாகவே இருக்கட்டும், ஐயோ பாவம் அவனுக்கு எந்த வகையிலையாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கருணை பண்ண பகவானே, அது மாதிரி தானே இருக்கணும். அறிவிலான் சிறிதும் அழியலான் இவன் திருவருக்கு அயலன் அறிந்தோ எளியனாக்கினேன், அப்போ என்னை பற்றி நீ இவ்வளவு நான் எப்படிப்பட்டவனே நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட, இவனுக்கு ஈகை கிடையாது, அறிவு கிடையாது, கருணை கிடையாது,
அப்போ திருவருக்கு திருவருளை பற்றிய சிந்தனையும் இவன் நினைக்கிறது இல்லை. இவன் பாட்டில் இவனுடைய இச்சை மேல்தான் அவன் ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே போகிறான், அவன் ஒரு கோபுரம் கட்டிக்கிட்டே போகிறான். அதனால் இவனுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி எளியன் ஆக்கினேன். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்னை வந்து எளியன் ஆக்கினான். எளியன்னா திருவருட் சம்மதம் இல்லாத ஒருவனாக. இங்கே ஏழை அப்படிங்கக்கூடியது என்னிலேன் திருநாமம் ஐந்தெழுத்தும் என் ஏழமை, அதனால் ஏழைங்கக்கூடியது இங்கே அதான். திருவருளுக்கு பாத்திரம் இல்லாத எல்லாரும் நீ ஏழை தான். ஒருவேளை உணவு இல்லாதவங்கலாம் ஏழை கிடையாது. அடுத்த வேளை உணவு இதை விட கூட நமக்கு வசதியாக இறைவன் தரதுக்கு காத்திருப்பான். இந்த ஒருவேளை உணவு கூட நம்ம உடல்நலம் கருதி கூட நம்ம இந்த ஒருவேளை உணவை நமக்கு குறைச்சி போட்டுக்கலாம். அதனால் எளியனாக்கின என் செய்வேன் என் செய்வேன், நான் இதை விட்டு இதுக்கு உயிதிக்கான வழி நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும். எல்லா ஒளியுமாய் நின்ற வெளியுமாய் யாவுமாய் உறவோய், நீ என்ன செய்கிற ஒளியுமாய் இருக்கிற வெளியுமாய் இருக்கிற பேரொளி புலம்புனே அகண்டாகார வெளினே அப்போ யாவுமாய் உறவோய், நீ வந்து எல்லாமாகவும் இருக்கின்ற, நான் வந்து உன்னை எவ்வாறு புரிந்து கொள்வேன், நான் உன்னை எவ்வாறு அடைந்து அருள் அனுபவம் பெறுவேன் அப்படின்னு கேட்குறார். கண்ணின் உள் மணி என்னவே தொழும் அன்பர் கருத்துள் நன்னுகின்ற நின் அருள் எனக்கு எந்த நாள் நணுகும். எல்லா அருளாளர்களும் இந்த தசநாடிகள் அப்படின்னு பத்து விதமான நாடிகள் இருக்கு. அந்த நாடிகளில் இடது பக்கம் போகக்கூடிய நாடி எது, வலது பக்கம் போகக்கூடிய நாடி எது, அதாவது தொழில்படக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னு அந்த நாடிகளுடைய அந்த முடிச்சுக்கள் ரகசியம் தெரிஞ்சவங்க. இப்போ சித்த வைத்தியம் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையை பார்த்துட்டு என்னென்ன நாடி அதனுடைய செயலை இழந்து நிற்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த என்னென்ன நாடி செயலிழந்து நிற்குது, எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ பயிற்சி பண்ணக்கூடிய அருளாளர்கள் பத்து விதமான நாடிகளும் நம்மளுடைய, அவங்க வந்து வைத்தியர்கள் உடலுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. எந்த நாடி முடிச்சுக்கள் திறன் இருக்கு, எந்த நாடி முடிச்சுக்களை உடைக்கணும்னு. யோகிகள் தங்களுடைய நாடிகளை எந்த முடிச்சுக்களை உடைத்தால் நாம் அருள் அனுபவம் பெறலாம், எட நாடி எதுக்கு பயன்படுது, வல நாடி எதுக்கு பயன்படுது, அப்புறம் கூர்மன் எங்கப்படுது, அத்தி எங்கப்படுது, அலம்புடை எங்கப்படுது, அப்போ இடது கண்ணில் ஒளிரக்கூடிய நாடிக்கு என்ன, வலது கண்ணில் ஒளிரக்கூடிய நாடி என்ன அப்படிங்கக்கூடிய நாடிகளெல்லாம் அந்த நாடி சுற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் கண்ணின் உள்மணி உள்மணி எனவே தொழும் அன்பர் கருத்தில் எந்த நாடியை நாம் தூண்டிவிட்டால் இந்த கண்ணில் ஒளிரக்கூடிய இருகண்ணில் ஓடுகின்ற நரம்பதாச்சு அப்படின்னு சொல்வார் காகபசிந்தர். இந்த ரெண்டு கண்ணிலும் ஓடுகின்ற நரம்பு மண்டலங்களை தூண்டி விட்டோமானால் நமக்கு அருள் அனுபவம் மிக வலிமையாக கிடைக்கும். அதை சொல்கிறாரு, கண்ணின் உள்மணி என்னவே தொழும் அன்பர் கருத்துள் நன்னுகின்ற நின்னருள் எனக்கு எந்த நாள். உன்னை எல்லாரும் கண்ணுள் மணியாக நீ இருக்கக்கூடிய அருள் அனுபவத்தை பெற்ற யோகியர் பவித்திரமான நிலையில், அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப இந்த உலகியல் இச்சை அது இதெல்லாம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஓரளவுக்கு அவங்க இதெல்லாம் கடந்த பிறகுதான் அந்த இரு நாடிகளும் கண்ணில் ஒளிரும் ஒளியை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அந்த ஒளியை கண்டுகொண்டு அந்த ஞானத்தை பெற்ற அருளடியவர்கள் கண்ணின் உள்மணி எனவே தோழும் அன்பர் கருத்துள் நன்னுகின்ற நின் அருள் எனக்கு எந்த நாள் அனுபவம். நான் அப்படி ஒரு அருள் அனுபவத்தை நான் எப்பப்பா பெறுவேன், எனக்கு அது கிடைக்குமா? நான் வந்து இந்த சிங்குவை இந்த அத்தி அலம்புடை இவைகளை நான் தூண்டிவிட்டு என்னுடைய கண்ணில் ஒளிரும் அந்த ஞானத்தை நான் எவ்வாறு பெறுவேன்? மண்ணும் விண்ணும் மற்றுள்ளன பூதமும் மாறா பெண்ணும் மானுமாய் அல்லவாய் நிற்கின்ற பெரியோர், நீ என்னவா இருக்கிற, பஞ்சபூதங்களாக இருக்கிற, பெண்ணும் மானுமாய் நிற்கிற, இவை அல்லவாவும் நிற்கிறார். அப்போ இறைவனை எதில் ஒன்றும் நீ இல்லை, அன்றி ஒன்றில்லை, நீ எல்லாமாகவும் இருக்கிற, எதுலேயும் நீ இல்லை, எல்லாமாக இருக்கிறோன்னு சொல்லும்போது இந்த பொசங்க அவன் தான், இந்த டிவைஸ் அவன் தான், இனி எதுலையுமே இல்லை அப்படிங்கும்போது அவன் அகண்டாகாரமாக அப்படியே போயிடறான். அதனால் நண்ணுகின்ற நின்னருள் எனக்கு எந்த நாள் நணுகும், மண்ணும் மின்னும் மற்றுள்ளன எல்லா பூதமுமாய் மாறா பெண்ணும் மானுமாய் அல்லவாய் நிற்கின்ற பெரியோய், நீ எல்லாத்துக்கும் பெரியவனுக்கெல்லாம் பெரியவன்ப்பா, எனக்கு என்னைக்கு வந்து நீ இந்த அருள் அனுபவத்தை தரப்பற, உன்னுடைய அருளடியவர்கள் இந்த கண்ணில் ஒளிர்கின்ற நரம்பு மண்டலங்களினுடைய நுட்பத்தை அறிந்து அவர்கள் அதை குளிரப்படுனாங்களே, நான் என்னைக்குப்பா அதை பண்ணுவேன்? ஜகமலாம் தனி புறந்தனே தகவுடை தக்கோர் அகமலாம் நிறைந்து ஆனந்தம் ஆயினே அளவில் மகமலாம் புரிந்தோரை வாழ்வித்தனே மாறா இகமலாம் என்னை பிறந்திடச் செய்தது ஏன் என்றாகி. நீ வந்து என்னை எதுக்குப்ப அந்த பூமியில் பிறக்க வச்ச, அதோடைய காரணத்தை எனக்கு என்ன சொல்லு, இகமெல்லாம் என்னை பிறந்திடச் செய்தது ஏன் என்றாய். உன்னுடைய அருள் அனுபவம் பெறணும், பிறவா நிலை பெறணும், இரவா நிலை பெறணும், அதுக்கு நான் பிறந்திருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜகமெல்லாம் தனி பிறந்தனை
தகவுடை தக்கோர். நீ வந்து பிறந்தனேனா நீ வந்து பொதுவாக நின்று காத்தல் தொழிலை செய்கிறதுக்கு புரந்தரன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரந்தரன் எல்லாத்தையும் காக்கும் தொழிலாளர். அப்போ ஜகமெல்லாம் தனி புரந்தனை, இந்த உலகம் முழுசு நீ தான் காத்த. தகவுடை தக்கோர் அகமெல்லாம் நிறைந்து ஆனந்தமாய். தகவுடை தக்கர் தன்னுடைய பயிற்சியினாலும் தன்னுடைய முயற்சியினாலும் தன்னுடைய சரணாகதியினாலும் தன்னுடைய ஞானபக்தி வைராக்கியத்தினாலும் உன்னை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிபடக்கூடிய தகவுடையவர்கள் தக்கோர் அகமெல்லாம் நிறைந்து ஆனந்தமாய். எல்லாரும் இதயத்துக்குள்ளும் புகுந்து நீ ஆனந்தமாயிருக்கிற இந்த தகுதி உடையவர்களுக்கு எல்லாம் அவங்க மனசுக்குள்ளே புகுந்து நீ ஆனந்தத்தன் தந்தை. தகவுடை தக்கோர் அகமெல்லாம் நிறைந்து ஆனந்தமாயினே அளவில் மகமெல்லாம் புரிந்தோரை வாழ்வித்தனே. இப்போ இந்த தவ மகமெல்லாம் புரிந்தோரை வாழ்வித்தனே. மகம்னா யாகத்துக்கு பேர் மகங்கள். கல்லூன் உரிமினால் மகங்கள் செய் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்ப்போம். யாகம் அப்படின்னு பேர், வேள்வி அப்படின்னு பேர். அப்போ மகமெல்லாம் புரிந்தோரை வாழ்வித்தனே. யாகம் புரிஞ்சது எதுக்கு? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ யாகம். அப்போ அவங்கள வாழ்விக்கிற மீதி பேருக்கு அருள் அனுபவம் தர்ற. அப்போ வாழ்வித்தனை மாறா இகமெல்லாம் என்னை பிறந்திட செய்தது ஏன் இந்த ஆனால் என்னை மட்டும் ஏன்ப்பா இந்த உலகத்தில் பிறந்துட்டு அப்படி ஒரு ஜடம் மாதிரி வச்சுருக்கேன். அன்பர்கள் மனசுக்குள்ளே புகுந்து நிற்கிற, அப்புறம் வந்து மகன் செய்கிறவங்க வேள்வி செய்கிறவங்களெல்லாம் வாழ வைக்கிற, என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்குற, அதுக்கான காரணம் என்ன அப்படி கேட்குறாரு. ஏன் இந்த நல் அருள் பெற்றவர்க்கு ஏவலாய் எளியேன் வாய்ந்த பேரன்பு வாய வளர்க்கவும் கருணை நீ வளர்ப்பாய் ஆய்ந்த மாமறை எத்தனை அத்தனை அறிவால் தோய்ந்த பேர்கட்கும் தோன்றிலா தோன்றலாம் தூயோய். ஏய்ந்த நல்லருள் பெற்றவர்க்கு ஏவலாய் எளியேன் வாய்ந்த பேரன்பு வளர்க்கவும். நீ வந்து ஏய்ந்த நல்லருள் பெற்றவர்களுக்கு பொருந்திய, ஏய்ந்தன்னா என் தகுதிக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் தகுந்த மாதிரி பொருந்தி இருக்கக்கூடிய, ஏய்ந்தன்னா என்னுடைய ஞானபக்திக்கு வைராக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி பொருந்தி இருக்கின்ற, ஏ இந்த நல்லவர்கள் பெற்றவர்க்கு ஏவலாய் அவங்களுக்கெல்லாம் துண்டு செய்யக்கூடியவனாய், அந்த நல்லருள் பெற்றவர்களுக்கு அந்த தகுதியான நல்லருள் பெற்றவர்களுக்கு நான் தொண்டு செய்யணும். எளியேன் வாய்ந்த பேரன்பு வாழ்க்கும். தொண்டு செய்தேன்னா ஏதோ அவர் கூட்டு நீ போய் தொண்டு செஞ்சுட்டு அப்போ தான் உனக்கு நன்மை கிடைக்கணும். போய் தொண்டு செஞ்சுட்டு வா நன்மை தரேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தொண்டு செஞ்சுட்டு வா நன்மை தரேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நன்மை தந்துடுவாரா? பெற அப்படி இல்லை. வாழ்நாள் உள்ள வரைக்கும் அந்த தொண்டு அடித்தொண்டு வேண்டும் அப்படின்னு. ஏவலா எளியேன் வாய்ந்த பேரன்பு வாழ்க்கும். லேசாக தொண்டு இவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இல்லை, பேரன்போடு என்னுடைய உயிரை வளர்ப்பதற்கு, என்னுடைய உணர்வை வளர்ப்பதற்கு, என்னுடைய ஞானத்தை வளர்ப்பதற்கு, என்னுடைய பக்தியை வளர்ப்பதற்கு இந்த தொண்டு உதவி செய்கின்றது என்ற எண்ணத்தோடு வாய்ந்த பேரன்பு வளர்க்கவும் கருணை நீ வளர்ப்பா. எனக்கு தொண்டு செய்தது கூட நீ கருணை செய்யாட்டி எனக்கு தொண்டு வராது கண்ணா, அதில் நான் நிலச்சி நிற்க மாட்டேன். அதனால் நீ எனக்கு கருணை செய்து என்னுடைய தொண்டில் நீ நின்று என்னை வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கருணை நீ வளர்ப்பாய் ஆய்ந்த மாமறை எத்தனை அத்தனை அறிவால் தோய்ந்த பெயர்கட்கும் தோன்றிலா தோன்றலாம் தூயை. அப்போ ஆய்ந்த மாமறை எத்தனை அத்தனை அறிவால் தோய்ந்த பெயர்கட்கும் தோன்றிலா தோன்றலாம் தூயோய். அப்போ நீ வந்து தோன்றிலா, நீ வந்து கண்ணுக்கு புலப்பட மாட்டேன் ஆனால் தோன்றலாம். எப்படி புறப்படுவேன் அப்படின்னா, மன தூய்மை உள்ளவர்களுக்கு உள்ளுணர்வில் புலப்படுவார், ஏனையவருக்கு கண்ணுக்கெல்லாம் புலப்பட மாட்டார். அப்படிப்பட்ட பரம் நான் வந்து உன்னுடைய அடியவர்களுக்கு நல்லருள் செய்வதற்கு நீ கருணை பண்ணு அப்படி சொல்லி வேண்டார். தக்க நின் அருள் கேள்வியோ சிறிதின்றி தமியேன் மிக்க தெய்வமே நின் இன்ப வெள்ளத்தில் வீழேன் ஒக்கல் தாய் தந்தை மகவு எனும் பாசக்கட்டுடனே துக்க வெள்ளத்தில் ஆழ்கின்றேன் என் செய்வாய் துணிந்தேன். இப்போ நான் வந்து மிக்க தெய்வமே நின் இன்ப வெள்ளத்தில் வீழேன் ஒக்கல் தாய் தந்தை மகவு எனும் பாசக்கட்டுடன் துக்க வெள்ளத்தில் ஆழ்கின்றேன் என் செய்வேன் துணிந்தாய். அப்போ நான் இன்னும் நீ எனக்கு இறங்கலைன்னா நான் என்ன தான் செய்யட்டும்னு எனக்கு தெரியலையே, நான் நீ எப்படி இருக்கிறேன்? நின் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி இருக்கவனும். இப்போ நான் வந்து என்னுடைய சுற்றத்தார், ஒக்கல்னால் சுற்றத்தார் அப்படின்னு அர்த்தம், என்னுடைய சுற்றத்தார், என்னுடைய தாயார், என்னுடைய தந்தையார், என்னுடைய மக்கள், இந்த பாசக்கட்டோடே என்னை வச்சுருக்கேப்பா. நான் எப்படி உன்னை அடைவேன்? நான் எப்படி உனக்கு வந்து தொண்டு செய்வேன்? எனக்கு அதுக்கான கருணையை நீ புரிய மாட்டியா அப்படிங்கிறார். பவம் புரிந்திடும் பாவியேற்கு அருள்நிலை பதிய தவம் செய்யும்படி தயவு செய்து அருள்வதே தர்மம். அவம் புரிந்திடார்க்கு ஆனந்த அமிர்தத்தை அளிக்க நலங்கொள் தத்துவத்திரை ஏறி கடலனும் நலத்தோய். நீ வந்து எப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னால்,
பவம் புரிந்திடும் பாவியேற்கு அருள் நிலை பறிய தவம் செய்யும்படி தயவு செய்து அருள்வதே தருமம். எனக்கு நான் பிறவியை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், பவம் பிறவிக்கு வித்துட்டுக்கிட்டு அதை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு கருணை நீ பண்ணணும். இறைவன்கிட்ட வேறு ஒரு கதை பேசுகிறார், பவம் புரிந்திடும் பாவியேற்கு அருள் நிலை பதிய எதை மேலாட்டு தூவிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம கீரை விதை அப்படி ரொம்ப நுண்மையான விதைகளை மேலாட்டு போட்டுட்டு போயிட்டோன்னா அதை எறும்பு இதெல்லாம் சின்ன சின்ன பொடி பொடி இதெல்லாம் வந்து அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும் கீரை விதையிலலாம், எறும்பு பொறுக்கிட்டு போயிடும். அதனால் கீரை விதையை விதைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே சாம்பல் பூசி அதுக்கு மேலே கொஞ்சம் வைக்கோல் போட்டு அதை வந்து பதிய அந்த விதை வேறு ஒன்று உரைக்கி அதை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் இந்த பாலித்தீன் கவரை போட்டு அதை மூடி வச்சுக்கிறாங்க, அதுக்கு மேலே தான் தண்ணி தெளிக்கிறாங்க, ஏன்னா ஒரு பக்கமாக விதை அரிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. இந்த பழைய விவசாய முறை தெரியாதவர்கள் இப்போ புதுசாக வந்திருக்கவங்க இது மாதிரி செய்கிறாங்க. அப்போ நான் என்ன பவத்தில் பிறவிக்கு பதியம் போட்டு இப்படி வச்சுட்டிய, நான் அவனுடைய அருள் பதியத்தை நீ எனக்கு எப்போ போட போகிறேன், பிறவி பதியத்துக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு போட்டுட்டேன், அருள் பதியத்துக்கு உன்னுடைய ஞானத்தை உன்னோட அருளுடைய ஒரு கூட்டத்தை கொடுத்தா தானே நான் அதில் போய் பதியம் போட முடியும். பவம் புரிஞ்சிடும் பாவியருக்கு அருள்நிலை பதிய, அப்போ எனக்கு இந்த பிறவிக்கு வித்திடாமல் அருள்நிலைக்கு பதியம் போடுவதற்கு தவம் செய்யும்படி தயவு செய்து அருள்வதே தரும். நான் தவம் செய்வதற்கு நீ தான் எனக்கு கருணை பண்ணணும். நான் ஞானத்தை ஈட்டிடுவேன், பக்தி ஈட்டிடுவேன், வைராக்கியத்தை ஈட்டிடுவேன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீ கருணை பண்ணுனா அது நடக்கும். தயவு செய்து அருள்வதே தருமம் அவம் புரிந்திடார்க்கு ஆனந்த அமிர்தத்தை அளிக்க. அப்போ அவம் புரிஞ்சவங்களுக்கு அவம் யாரெல்லாம் புரிய என்ன, நமக்கு இது சரிப்பட்டு வராது. இது வந்து நமக்கு பவத்தை தந்துவிடும், நமக்கு பிறவியை தந்துவிடும். இது ஒரு கர்மா வினை. இந்த வினையை செய்தோம்னா நான் இத்தனை என்னை திட்டினாங்க அவங்கள திட்டினேன், என்னை திட்டினாங்க இவங்களை திட்டினேன், இது பதிலுக்கு பதில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ போனால் போகிறாங்க, எத்தனையோ பிறவிகளை நம்ம என்னவோ செஞ்சுருப்போம், அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க விட்டுருவோம் அப்படிங்கக்கூடிய ஞானம் நமக்கு வரலன்னா இந்தங்க நம்ம இந்த கற்றதும் கேட்டதும் எதுக்கு. அதனால் அவர் சொல்கிறார் அவம் புரிந்திடாருக்கு. இந்த மாதிரி பதிலுக்கு பதில் எது செய்து மன்னிக்கக்கூடிய சுவாபம் உள்ளவர்களுக்கு தான் நீ அருள் புரியுது. அவம் புரிந்திடாருக்கு ஆனந்த அமிர்தத்தை அளித்த மன்னிக்கும் சுவாபத்தில் பிறத்தியார் குற்றத்தை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நீ அருள் ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறார், ஏனையோருக்கு மன்னிக்க தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. அவம் புரிந்திடாருக்கு ஆனந்த அமிர்தத்தை அளிக்க நவங்கொள் தத்துவ திரையேறி கடலனும் நலத்தோய். அப்போ நவங்கொள் தத்துவ திரை எறி, இப்போ தத்துவங்கள்லாம் அலைகளையாக வீசுகின்றன. தத்துவங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த 36 தத்துவம், 96 தத்துவம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதில் பார்த்து வந்திருக்கோம். அவைகள்லாம் அலையலையாக வீசுகின்றன. அதையெல்லாம் விட்டுட்டு நலங்கொள் தத்துவ திரை எறி கடலனும் நலத்தோய். அப்போ நீ வந்து தத்துவத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கடல் உன்னுடைய ஞான கடலுக்குள்ளே, உன்னுடைய ஆனந்த கடலுக்குள்ளே என்னை பதிய வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உற்று உணர்ந்து எல்லாம் நீ அல்லது இல்லை என்று உனையே பற்றுகின்றனர் எந்தை நின் அடியர். யான் பாவி முற்றும் மாயமாம் ஜகத்தையே மெய்யன முதல் நாள் அற்று இருந்திட தொழில் செய்வான் தன்னை நிகரானே. எல்லா அடியவர்களும் உன்னையே தான் உற்று உணர்ந்து எல்லாம் செஞ்சுருக்காங்க. அவன் இதில் இன்னொரு பாட்டில் சொல்லாரு, அடுக்கும் தொண்டர் தங்கல்களுக்கெல்லாம் அருள் ஏந்தி இங்கு என்னால் கொடுக்கும் தன்மைதான் ஒழித்தல் ஒழிக்கப்படுமோ. எல்லா அருளாளர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறான், அடுக்கும் தகமை எல்லாருக்கும் மாறி மாறி கொடுக்குறான். அடுக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் அருள் ஏந்து இங்கு என்னால் கொடுக்கும் தன்மைதனை ஒழித்தால் ஒழிக்கப்படுமோ. குணக்குன்றே தடுக்கும் தடையும் வேறில்லை, தமியேந்தனை தாழ்வு அகற்றி எடுக்கும் தனையும் பிரிவில்லை. நீயா என்னை தூக்கி வச்சுக்கலன்னா எனக்கு வேற கதியே கிடையாதுப்பா. எப்படி சரணாகதி நம்ம பண்ணணும்னு சொல்லித்தரார் நமக்கு. ஐயோ இன்னும் இறங்கலையா, நீ எனக்கு இறக்கப்பட மாட்டாயா அப்படி சொல்லி அவர் கேட்குறார். உற்று உணர்ந்து எல்லாம் நீ அல்லது இல்லை என்று உனையே பற்றுகின்றனர் எந்தை நின் அடியர். உன்னுடைய அடியவர்கள்லாம் எப்படி செய்தாங்க, உற்று உணர்ந்து எல்லாம் நீ அல்லது இல்லை என்று உனையே பற்றுகின்றனர். எல்லாரும் உன்னை பற்றியே பிடிக்கின்றார்கள் எந்தை நின் அடியர். யான் பாவி முற்றும் மாயமாம் ஜகத்தையே மெய்யன முதல் தான் அற்று இருந்திட தொழில் செய்வான் தானே நிகரானே. இப்போ முதலற்று ஒருத்தன் வியாபாரம் செய்ய முடியுமா, ஒருத்தன் மூலதனம் இருந்தால் தான் வியாபாரம் செய்ய முடியும். அப்போ முதலற்று இருந்திட தொழில் செய்வான் தானே நிகரானே. மூலதனம் இல்லாமல் வியாபாரம் செய்த மாதிரி என்கிட்ட ஞானம் இல்லை, பக்தி இல்லை, வைராக்கியம் இல்லை, விட்டு கொடுக்குற சுவாபம் இல்லை, சரணாகதி இல்லை, நான் வந்து யோகம் பண்ணலை, அருளடியவர்கள் கூட்டத்தில் போய் சேரல, இத்தனை இல்லாமல் இதுதான் மூலதனம். இறைவனை அடைவதற்கு மூலதனம் இதுதான். சாதாரண உலகியல்ல மூலதனம் என்னென்னமோ வச்சுருக்குறாங்க, அவங்க போய் பற்றி பிடிக்கிறாங்க,
ஆனால் நான் வந்து அருளுடையவர்கள் இத்தனை மூலதனத்தை கொண்டு ஒன்றையே பற்றி பிடிக்கிறாங்க. மூலதனம் வச்சு இறைவனை பிடிக்கிற கூட்டம் ஒன்று, மூலதனம் வச்சு தொழிலை பிடிக்கிற கூட்டம் ஒன்று, எனக்கு ரெண்டுமே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உற்று உணர்ந்து எல்லாம் நீ அல்லது இல்லை என்று உனையே பற்றுகின்றனர். அவங்க பல விதமான முயற்சி பண்ணி உணர்ந்து பார்த்து நீ இல்லாமல் வேறு ஒன்று இல்லை அப்படின்னு உணர்ந்து உன்னை பற்றுகின்றனர். எந்தை யார் பற்றுறானோ உன்னுடைய அடியவர்களை அவ்வாறு பற்றுகின்றன. யான் பாவி, நான் எப்படி, எனக்கு இது பற்றி தெரியலை. அது மட்டுமில்லை, முற்றும் மாயமாம் ஜகத்தையே மெய்யன, இந்த உலகத்தையே மெய்யென்று இருக்கிறேன். அப்படி அப்படி மாதிரி இருக்கிறது மட்டுமில்லை, முதல் தான் அற்று இருந்திட தொழில் செய்வான் தானே நிகரானே. மூலதனம் இல்லாமலே தொழில் செய்ய போகிறேன், நாம் எதேனும் ஒரு தொழில் செய்ய போகிறேன்னு சொல்கிறவனுக்கு சமமாக நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மூலதனம் இல்லாமல் என்ன தொழில் செய்ய முடியும்? நான் அருள் பெறுவதற்கு மூலதனமாக என்கிட்ட ஞானம் பக்தி வைராக்கியம் யோகம் சரணாகதி இதெல்லாம் இல்லை, ஆனால் நான் தொழில் செய்ய முடிஞ்ச மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு இந்த பகுதி முடிஞ்சிருக்கு. திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன பகுதியோ அதை சொல்லுவோம். திருக்குறள் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நாளைக்கு நாள் ஒரு அஞ்சாறு குறளை சொல்லி அஞ்சாறு பகுதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லி முடிச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நாளையில் நம்ம அவைக்குறளுக்கு நம்ம போயிடலாம். அவை குரல் ரெடியாக இருக்குது. இது முடித்த பிறகு அதுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறோம். திருவுருள் கூட்டி வைக்க இதை முடிச்சுட்டு அதுக்குள்ளே போகணும்.